அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோன்பே அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி வச்சுருக்க கிரெடிட் கார்டை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபோன்பே அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ ஐக்கவுண்ட் இருக்கும், டிபி ஃபோட்டோ, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சென்ட்ரல்லே பேமெண்ட் மெத்தட்ஸ்ன்னு இருக்கும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரூபே கிரெடிட் ஆன் யூபிஐன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எத்தனை யூபிஐக்கு என்ன கிரெடிட் கார்டு ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் எந்த கார்டை நீங்கள் இப்போ ரிமூவ் பண்ணணுமோ அந்த கிரெடிட் கார்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அன்லிங்க் கிரெடிட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அன்லிங்க் அப்படின்னு சொல்கிறது கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் கார்டு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரூபே கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கார்டுமே இல்லை. நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு திரும்பவும் வந்து செக் பண்ணால் கூட ஆட் நியூ கார்டுன்னு தான் இருக்கே தவிர எந்த ஒரு கார்டுமே ஷோ ஆகலை. அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு ரிமூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபோன்பே அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருக்க கிரெடிட் கார்டை ரிமூவ் பண்ணுறது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.